வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசல் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உள்ளத்தின் களங்கமாகிய நோய்களும் உயிரின் களங்கமாகிய வாழ்க்கை சிக்கல்களும் கவலையாக மாறுகிறது என்று சாமிஜி இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம் கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாம் கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும் கவலை உடல்நலம் உள்ள நலம் கெடுக்கும் கண்முதலாய் முதலாய் பொறியைந்தின் வளம் கெடுக்கும் கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க உள்ளத்திலே களங்கம் அச்சம் திறமையின்மை வாழ்க்கை சிக்கல்கள் அறிவு குறைபாடு உடல்நல நோய் செயல் விளைவு என்று சாமிஜி சொல்லுவாங்க நாம் இந்த கவலையை ஒழித்து வாழணும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு திட்டமிட்டு செயல்புரிவதற்கு அறிவு திறன் ஐவகையாக பிரித்திருக்கிறாங்க சாமிஜி இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுழைபுலன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெரிந்த அறிவு மெய்யுணர்வு இந்த ஐந்து அறிவுகளை நாம் வளர்த்துக்கொண்டு விழிப்பு நிலையோடு தற்சோதனையோடு வாழும்போது நம் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும் இயற்கையை உணர்ந்து வாழணும் இறை நிலையிலிருந்து தோன்றி பரிணாமத்தில் மனிதனாக நாம் வந்திருக்கிறோம் நம்மிடம் விந்துநாதத்து வழியாக ஒரு ரெக்கார்டர் கேசட் இருக்குது அதன் அடிப்படையில் நாம் உருவாகிறோம் அந்த ரெக்கார்டர் கேசட்டில் என்ன இருக்கோ அதுபடி நமக்கு இந்த உடல் அமைப்பு கிடைக்குது அதே போல் அந்த பதிவுகள் அடிப்படையில் நம்முடைய குணம் அமையுது ஒரு ரெக்கார்டர் கேசட்டு ஒரு டூஇன் ஒன் டேப் ரெக்கார்ட்ரு அதற்கு கருமையும் என்பது அந்த ரெக்கார்டர் கேசட்டு தான் அந்த ரெக்கார்டர் கேசட்டில் என்ன இருக்கோ அதுதான் திரும்ப 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 அது பாடும் ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டர் கேசட்டை நாம் மாற்றி அமைத்து கொண்டால் உடலில் நோய் இருக்காது உயிரில் கலங்கம் இருக்காது மனதில் குழப்பம் இருக்காது அறிவு தெளிவாக இருக்கும் அப்போ அதற்கான ஒரு முழுமையான பயிற்சியும் விளக்கம்தான் வேதாத்திரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன உடலில் நோய் என்று சொல்லி சொன்னால் ஒரு மரம் உருவாகுது ஒரு விதையிலிருந்து அந்த மரம் அந்த தாய் மரத்தினுடைய அந்த விதையினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதே போல் அந்த முழு மரம் உருவாகுது எந்த விதமான ஒரு மாற்றமும் அதில் இருக்காது இப்படி தொடர்ந்து ஐயறிவு விலங்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாயினுடைய தந்தையினுடைய வித்து வழியாக வந்த அந்த உயிர்கள் எல்லாமே அதனுடைய அமைப்புப்படி அப்படியே இருக்கும் அப்போ அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இருக்காது ஆனால் மனிதன் மட்டும் தான் பெற்று வந்த அந்த ஜெனட்டிக்கை மாற்றி அமைத்து இறையொத்த தன்மைக்கு அந்த இறையினுடைய சொரூபமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்போது அந்த ஐவகை அறிவான இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் அறிவு உண்புடன் நுண்மான் நுழைப்புடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெரிந்த அறிவு மெய்யறிவு என்ற இந்த ஐவகை அறிவு திறனை நாம் வளர்த்து கொள்ளணும் இறை இறையே நாம வந்திருக்கிறோம் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது என்ற அந்த உண்மையை நுண்மான் நுழைவுடன் அறிவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும் தெளிந்த அறிவு எப்போவுமே நாம் வள்ளலார் சொல்வார் பசித்திரு வெளித்திரு தனித்திரு என்று நாம அந்த இறைநிலை இணைப்போடு வாழும்போது நாம் இறைவனுடைய சொரூபமாக மாறுறோம் அந்த பயிற்சிகள் தான் உடல் உயிர் மனம் அறிவு என்ற இந்த நாலு விதமான பயிற்சிகள் தான் நம்ம இறைநிலையோடு இணைத்து கொள்ளும் அப்போ இந்த நிலையில் மெய்யுணர்வோடு வாழும்போது நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மாறும் இரையொற்று தன்மைக்கு நாமும் மாறிவிடுவோம் கவலை என்பதே இருக்காது நமக்கு எந்த விதமான துன்பங்கள் இருக்காது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளம்